நந்தினியின் தந்தை யார் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு வந்து நம்ம அந்த புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணதை வச்சு வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். நந்தினி வந்து கண்டிப்பாக வந்து சுந்தர சோழரோட மக கிடையாது. அது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, சுந்தர சோழருக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அவங்க வந்து ஒரு ஊமை ராணியை வந்து காதலிச்சிருப்பாரு. அந்த ஊமை ராணியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தீவில விட்டுட்டு வந்ததுனால அவங்க வந்து கலங்கரை விளக்கத்தின் மேலே ஏறி இறந்து போயிட்டதா வந்து நினைச்சிருப்பாரு. ஆனா ஊமை ராணி உயிரோட இருக்கிறது வந்து அவருக்கு தெரியாது. ஏன்னா வந்து அனிருத்த பிரம்மராயர் வந்து சுந்தர சோழர்கிட்ட வந்து ஊமை ராணி இறந்து போயிட்டதா வந்து சொல்வாரு. அந்த குற்ற உணர்ச்சி தான் வந்து சுந்தர சோழருக்கு வந்து இருக்கும். ஆனால் பல வருடங்கள் கழித்து பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஊமை ராணியை கூட்டிகிட்டு வந்து சுந்தர சோழர் முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. அப்போ வந்து சுந்தர சோழருக்கு வந்து உயிரோட தான் இருக்கான்னு சொன்னோன்னா அவரோட குற்ற உணர்ச்சி எல்லாம் போயிடும். அவரும் வந்து பழைய நிலைமைக்கு வந்து திரும்ப வந்துடுவார். அப்போ வந்து அனிருத்த பிரம்மராயர் வந்து அவர்கிட்ட சுந்தர சோழர்கிட்ட என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த ஊமை ராணிக்கு வந்து ரெட்டை குழந்தைகள் பிறந்துச்சு, ஒரு ஆண் ஒரு பெண். அந்த பெண்ணா இப்போ வந்து பெரிய பழுவேட்டரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு பழுவூர் இளையராணியா இருக்கா, அவ தான் நந்தினி வந்து சொல்வார். நமக்கே தெரியும், நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து காதலிச்சிருக்கோம், அவங்களுக்கு குழந்தை இருக்கு, சப்போஸ் நம்ம தான் அதுக்கு காரணமா இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும். ஆனா சுந்தர சோழர்கிட்ட அனிருத்த பிரம்மராயர் வந்து ஊமை ராணிக்கு குழந்தை பிறந்திருக்குங்கிற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் சுந்தர சோழர் வந்து அது பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு. அப்படியா, அவ்வளவுதான் வந்து கேட்பாரு. ஸோ ரெண்டு பேர் காதலிக்கிறனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ சுந்தர சோழருக்கு தெரியும் இல்லையா அந்த உண்மை. அதனால வந்து அவர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்து காட்டவே மாட்டார். இதை விட இன்னொரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, ஊமை ராணி வந்து கடைசி வந்து இறந்து போயிடுவாங்க. சுந்தர சோழருக்கு வந்து குறி வச்ச ஒரு ஈட்டி வந்து பாயும். அந்த ஈட்டியை வாங்கிட்டு வந்து ஊமை ராணி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இறந்து போயிடுவாங்க. அவங்க இறந்து போகிறதுக்கு சில வினாடிகளுக்கு முன்னாடி சுந்தர சோழர் வந்து அவங்கள தாங்கி பிடிச்சி அவங்க மடியில் வந்து வச்சு படுக்க வச்சிருப்பாரு. அப்போ வந்து அவங்களோட இலங்கையில் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்ததையும் அங்கே அவங்க ரெண்டு பேருமே வந்து காதலிச்சதை பத்தி வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்ப வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சுந்தர சோழர் வந்து கேட்பாரு, அவங்க கிட்ட வந்து கேட்பாரு. என்ன கேட்பாரு அப்படின்னா, உனக்கு அந்த அந்த டயலாக் வந்து நான் சொல்றேன், உனக்கு குழந்தை பிறந்ததாக சொல்கிறார்கள், அது உண்மையானால் சொல்லிவிடு, உன் மகன் இருந்தால் சொல்லிவிடு, அவனுக்கு என்னால் ஆனவற்றை செய்து உனக்கு செய்த துரோகத்தை பரிகாரம் தேடுகிறேன் அப்படின்னு வந்து சுந்தர சோழர் வந்து சொல்றாரு. அப்படின்னா உனக்கு பிறந்த குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு, தவிர நமக்கு பிறந்த குழந்தைன்னு அவர் சொல்றது இல்லை. ஸோ இதை வச்சே நமக்கு தெரிஞ்சிடலாம், நான் மந்தாகினிக்கு பிறந்த குழந்தை ரெண்டு பேருமே வந்து சுந்தர சோழருடைய குழந்தை கிடையாது. அவர் வந்து அவங்க காதலிச்சுட்டு அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு, ஆனா அவங்கள விட்டுட்டு வந்துடுறாரு. ஸோ அதான் அவர் செஞ்ச துரோகம். அதுக்கு வந்து வேணும்னா நான் ஏதாச்சும் உன்னோட குழந்தைகளுக்கு ஹெல்ப் செய்யறேன்னு தான் வந்து சுந்தர சோழர் சொல்றாரு. ஸோ இதுல இருந்தே நம்ம கிளியரா வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா, சுந்தர சோழர் வந்து நந்தினியோட தந்தை கிடையாது. இதை தவிர வந்து இன்னொரு வாட்டி வந்து அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் வந்து குந்தவை கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா நந்தினி வந்து நம்முடைய உடன் பிறந்தவராக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய கரிகாலன் படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் வந்து சொல்வாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, சுந்தர சோழர் நம்மளோட தந்தை வந்து அவங்கள பிரிந்து 2 வருடம் கழித்து தான் மந்தாகினி என்னும் ஊமை ராணிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாரு. யார் அப்படின்னா அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் வந்து குந்தவை கிட்ட சொல்வாரு. ஸோ சுந்தர சோழர் வந்து ஊமை ராணியை பிரிஞ்சு 2 வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அதனால நந்தினி வந்து நம்மளுடைய அக்காவா இருக்க வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் வந்து சொல்றாரு. ஸோ இந்த 2 வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பா வந்து சுந்தர சோழர் வந்து நந்தினியுடைய தந்தை கிடையாது அப்படிங்கறது வந்து இதுல வந்து நம்ம கன்ஃபார்மா வந்து தெரிஞ்சு வந்து வீரபாண்டியன் தான் வந்து நந்தினியோட தந்தை அப்படிங்கறத எப்படி நாம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அந்த கலங்கரை விளக்கத்துல மேல ஏறி அந்த ஊமை ராணி வந்து குதிக்க போவாங்க. ஏன்னா வந்து சோழ நாட்டு இளவரசரா இருக்காரே, இவர் எப்படி நம்ம வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியில அவங்க வந்து கலங்கரை விளக்கத்துல இருந்து குதிப்பாங்க. அப்ப வந்து அந்த வழியா போற ஒரு படகோட்டி காப்பாத்துறான். அவன் பேர் என்ன அப்படின்னா கருத்திருமால். அவன் கருத்திருமன் அப்படின்னு வந்து சொல்வாங்க.
அவனோட பேர் வந்து கருத்திருமால் அப்படிங்கிறது வந்து இந்த கதையில. அவனோட வேலை என்ன அப்படின்னா, அந்த கொள்ளிட கரையிலிருந்து இலங்கைக்கு ஈழத்துக்கு வந்து படகு விட்டுட்டே இருப்பான். யார் யார் அங்கே போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து படகு விட்டுட்டே இருப்பான். அவன் கலங்கரை விளக்கத்துக்கு மேலே இருந்து குதிச்சது அவளை வந்து இவன் காப்பாற்றி இங்கே வந்து கரைக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான் இந்த கருத்திருமால். அதிர்த்த பிரம்மராயருக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னா, ஊமை ராணி உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு படகோட்டி பெண், ஒரு ஊமை ராணி, இவரை போய் சுந்தர சோழர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து இளவரச பட்டம் தரமாட்டாங்க, சோழ நாட்டுக்கு வந்து அது அகெயின்ஸ்டா, ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த உண்மையை வந்து மறைச்சிட்டு சுந்தர சோழர்கிட்ட போய் அவங்க இறந்து போயிட்டதா வந்து சொல்லிடுறாரு. அதே மாதிரி இந்த கருத்திருமன்ட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு வந்து எவ்வளோ காசு வேணா நான் தர்றேன், நீ வந்து இந்த ஊமை ராணியை கூட்டிட்டு போய் ஈழத்துலயோ இல்லாட்டி அதுக்கு பக்கத்துல இருக்க ஏதாச்சும் ஒரு தீவுக்கு கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே வந்து அந்த காசை வாங்கிட்டு இந்த கருத்திருமனும் என்ன பண்றா அப்படின்னா, அந்த ஊமை ராணியை கூட்டிட்டு படகுல ஏத்திட்டு அப்படியே வந்து ஈழத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு தீவுக்கு வந்து போயிட்டு இருக்கான். நடுவுல ஒரு கட்டையை பிடிச்சிட்டு ஒரு ஆள் வந்து மிதந்துட்டு வர்றாரு. அவரும் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கருத்திருமான் வந்து அவனையும் தூக்கிட்டு படகுல வந்து உட்கார வைக்கிறாரு. மந்தாகினி வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்தவொன்னே பயப்படுறாங்க, ஏன்னா யாருன்னே தெரியாது இல்லையா, அதனால பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையுமே வந்து இலங்கைக்கு பக்கத்துல இருக்க ஒரு தீவுக்கு கொண்டு போய் இந்த கருத்திருமான் வந்து விட்டுடுறான். அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு மனுஷன் வந்தார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஓலை வந்து எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்து அந்த கருத்திருமான் கிட்ட வந்து இந்த ஓலையை வந்து ஈழத்து நாட்டு அரசன் மகிந்தன் கிட்ட போய் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. உடனே வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஓலையை வந்து பிரிச்சு பார்க்கும் போதுதான் இந்த கருத்திருமானுக்கு தெரியுது அவர் வந்து பாண்டிய நாட்டு அரசன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஓலையை எடுத்துட்டு வந்து இலங்கைக்கு வந்து கொண்டு போய் கருத்திருமான் வந்து கொடுக்கறாரு. அந்த ஓலையை படிச்சுட்டு இலங்கை நாட்டு அரசன் மகிந்தன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பாண்டிய மன்னரை வந்து வரவேற்கிறதுக்கு வந்து நிறைய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வந்து கொடுக்குறான். அதனால பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இலங்கைக்கு போகிறாரு. தனக்கு எவ்வளோ உதவி செய்த கருத்திருமானையும் கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவரையும் வந்து இலங்கைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இலங்கைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு குகைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து பாண்டிய மன்னனுடைய கிரீடமும் ரத்னாரமும் வந்து இருக்குது. அந்த கிரீடம் வந்து பாண்டியர்களுக்கு வந்து இந்திரனே வந்து பரிசாக கொடுத்ததாக வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து பாண்டிய வீரபாண்டியன் அது காட்டிட்டு அதுக்கப்புறம் கரிய திருமால் கிட்ட, கருத்திருமன் கிட்ட என்ன பண்றாரு அப்படின்னா, சில பொற்காசுகள் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம கூட படகுல வந்தால அந்த ஊமை ராணியை வந்து நல்லா பார்த்துக்கோ, அவளுக்கு என்ன தேவையோ எல்லாமே பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. உடனே வந்து கரித்திருமால் வந்து ஊமை ராணியை போய் பார்க்கறதுக்காக வந்து அந்த இலங்கை பக்கத்தில் இருக்க தீவுக்கு போறான். ஆனா அங்க வந்து ஊமை ராணி இல்லை, கேட்டால் அவங்க அப்பா இறந்து போனனால அவன் வந்து அவனோட அண்ணன் வீட்டுக்கு போயிட்டா, அவன் வந்து சோழ நாட்டில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் தான் யார் அப்படின்னா, பூங்குழலியோட அப்பா தியாக விடகர். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தங்கையும் இருக்காங்க, அவன் வந்து வாணியம்மை. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த கரைய திருமானுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, வாணியம்மையை பார்த்ததுக்கப்புறம் அவங்களும் ஒரு ஊமை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வருது. அவங்க மேலே அவன் வந்து காதல் கொள்கிறான், நான் வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்புறம் வந்து ஊமை ராணியை வந்து கூப்பிடுறான், நீ வந்து அந்த ஈழத்து பக்கத்து தீவுக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவள் வந்து வர மறுக்கிறா. அவள் வந்து ஊமை ராணி வந்து ஒரு மாறி இருக்கா, அப்போ தான் வந்து அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியுது அவள் வந்து கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து கரிய திருமால் வந்து இதை பற்றி வந்து பாண்டிய மன்னன் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் திரும்ப வந்து இலங்கைக்கு போகிறான். இதுக்கு நடுவில் வந்து நம் அந்த வாணியம்மையும் தியாக விடகரோட வேலை என்ன அப்படின்னா, புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கே தெரியும் செம்பியன் மாதேவி வந்து ஒரு சிவபக்தர் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இவங்களோட நந்தவனத்திலேருந்து கிடைக்கிற பூவை வச்சு தான் அவங்க வந்து எல்லா சிவன் கோயிலுக்குமே வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, செம்பியன் மாதேவி யார் இந்த பொண்ணுன்னு கேட்குறாங்க. இவரோட அக்கா அப்படின்னு சொன்னோன்னே, இவளும் கர்ப்பமாக தானே இருக்கா, இவளுக்கு என்னென்ன வேணுமோ எது ஹெல்ப்னாலுமே என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு செம்பியன் மாதேவி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நம்மளுடைய ஊமை ராணிக்கு வந்து ரெட்டை குழந்தைகள் வந்து பிறக்குது. அந்த ரெட்டை குழந்தைகள்ல ஒரு குழந்தை தான் நந்தினி, இன்னொரு குழந்தை வந்து மதுராந்தக தேவர். இந்த பக்கம் செம்பியன் மாதேவிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை. ஆனா அந்த குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. செம்பியன் மாதேவி வந்து விம்மி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அனிருத்த பிரம்மராயர் வர்றாரு, முதல் மந்திரி. என்ன ஆச்சு இந்த மாதிரி வந்து இந்த குழந்தை எதுவுமே பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு, இறந்துருச்சு, நான் இப்ப என்னோட கணவன் கிட்ட என்ன சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து அனிருத்த பிரம்மராயர் இதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் வாணியம்மை வீட்டுக்கு போய் கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு இந்த குழந்தைய புதைச்சிரு அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுக்கு நடுவுல வந்து ஊமை ராணி என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தை ரெண்டு பேரையுமே வந்து பெத்துட்டு அவங்க தங்கை கிட்ட வந்து கொடுத்துட்டு நீயே இந்த குழந்தைய வளர்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஈர நாட்டுக்கு அவங்க திரும்பி போயிடுறாங்க. வாணியம்மைட்ட இப்ப ஒரு ரெண்டு குழந்தை இருக்கு இல்லையா, ஒரு குழந்தையை எடுத்துட்டு செம்பியன் மாதேவி கிட்ட போய் கொடுத்துறாரு, அந்த ஆண் குழந்தையை கொடுத்துடுறாரு. இந்த பெண் குழந்தைய வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட சீடனான ஆழ்வார்க்காரியனோட வீட்டு பக்கத்துல இருக்க நந்தவனத்துல கொண்டு போய் விட்டுறாரு அனிருத்த பிரம்மராயர். இந்த பக்கம் வந்து ஈழத்துக்கு போனா கருத்திருமான் வந்து பாண்டவ வீர பாண்டியனை பார்த்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வீரபாண்டியன் உடனடியா ஊமை ராணியை வந்து இங்க அழைச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து வீரபாண்டியன் வந்து சொல்றாரு. சரி எப்படி இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து கருத்திருமானுக்கு வந்து திரும்ப அந்த வாணியம்மை மேல ஆசை இருக்கு இல்லையா, அவங்கள திரும்ப பார்க்க முடியுங்கிறதுக்காக வந்து அவங்க சோழ நாட்டுக்கு வர்றாங்க. அப்ப பார்த்தா வாணியம்மை வந்து குழி தோண்டிட்டு இருக்காங்க ஒரு குழந்தைய புதைக்க. ஆனா அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு. வாணியம்மையும் ஊமை இல்லையா, அவங்களுக்கும் காது கேட்காது இல்லையா, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. உடனே வந்து கருத்திருமன் என்ன பண்றாருன்னா, போதும் நிறுத்த, அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வாணியம்மைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குழந்தைய தானே வளர்க்குறாங்க. அந்த குழந்தை தான் சேந்தன் அமுதன், செம்பியன் மாதேவியோட ஒரிஜினல் குழந்தை அதுதான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வீரபாண்டியன் கிட்ட வந்து ஊமை ராணி காணோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நமக்கு நடந்த போர்க்களத்துக்கான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். இதான் வந்து அந்த கருத்திருமானோட கதை. ஸோ அவன் வந்து சொல்லும் போது இந்த புக்கில் வந்து அப்படிதான் வந்து அவன் சொல்லியிருப்பான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நந்தினியோட தந்தை வந்து வீரபாண்டியனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உறுதியாகுது. ஏன் அப்படின்னா, ஊமை ராணியை அவர் பார்க்கவே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவர் பார்த்துருக்காரு, அவங்க கூட பழகிருக்காரு அப்படிங்கிறப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஊமை ராணியோட குழந்தையும் வீரபாண்டியோட குழந்தை தான் நந்தினி அப்படிங்கிற மாதிரி வந்து இதுலேருந்தே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதை தவிர பெரிய பழுவேட்டையர் வந்து சோழ நாட்டு விசாரணை மண்டபத்தில் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எந்த பெண்ணின் முகலாயத்தை கண்டு மயங்கி மோக வலையில் வீழ்ந்து அவளை என் அரண்மனையில் சக்கரவர்த்தினி ஆக்கி வைத்தேனோ அவள் வீரபாண்டியனின் மகள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவள் வாயினால் இதை ஆதித்ய கரிகாலனிடம் சொல்லியதை நான் என் காதினால் கேட்டேன். வீரபாண்டியனை ஆதித்ய கரிகாலன் கொன்றதுக்கு பழிக்கு பழி வாங்கவே பழுவூர் அரண்மனைக்கு அவள் வந்திருந்தாள், அதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அந்த விசாரணை மண்டபத்துல வந்து பெரிய பழுவேட்டர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து கண்டிப்பா நந்தினியோட அப்பா வந்து வீரபாண்டியன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து வந்தியத்தேவனும் குந்தவையும் வந்து பேசிப்பாங்க. குந்தவை சொல்றாங்க, நந்தினி வீரபாண்டியனின் மகள் என்பது உண்மையா இருக்குமா அப்படின்னு வந்து குந்தவை கேக்குறாங்க. அதுக்கு வந்தியத்தேவன், நந்தினி அவ்வாறு ஆதித்ய கரிகாலனிடம் கூறியதை என் காதினால் நானே கேட்டேன், பெரிய பழுவேட்டரும் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனும் இதை திரும்ப உறுதிப்படுத்துறான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து உறுதிப்படுத்துறனால நம்ம வந்து கண்டிப்பா வந்து நந்தினி வந்து வீரபாண்டியனோட மகளாதான் இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஆழ்வார்க்கடியானும் வந்து கேட்பான், யாருக்கிட்ட அப்படின்னா கருத்திருமன் கிட்ட கேட்பான், உண்மையை சொல், மதுராந்தகன் யாருடைய மகன். அது கருத்திருமன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது என்ன கேள்வி செம்பியன் மாதேவியின், இல்லை இல்லை நெஞ்சை அழுக்காதே, என் உயிர் போய்விடும், ஊமை மந்தாகினியின் மகன் அப்படின்னு வந்து சொல்வான். மதுராந்தகனின் தகப்பன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் கேட்கிறான். அதுக்கு வந்து கருத்திருமன் இதற்கு பதில் மிக மெல்லிய குரலில் சொன்னான். இங்க வந்து நந்தினியோட அப்பாவை பத்தி யாரை கேட்டாலும் மிக மெல்லிய குரலில் சொன்னான் அப்படின்னு தான் வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஆக்சுவலி இன்டைரக்டா வந்து அவர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லாம வந்து இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸா இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க 3 பேருமே உறுதியா சொல்றாங்க யார் அப்படின்னா, கருத்திருமன் மற்றும் வந்தியத்தேவன், அதுக்கப்புறம் பெரிய பழுவேட்டர். 3 பேருமே வந்து அப்படி வந்து அவங்க சொல்றாங்க.
அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, கரிய திருமால் வந்து நந்தினியோட அப்பாவா இருக்க சான்சஸ் இருக்குமா அப்படின்னு வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, மதுராந்தக தேவர் வந்து இந்த மதுராந்தக தேவர்கிட்ட வந்து செம்பியன் மாதேவி வந்து சொல்லிடுவாங்க, நீ வந்து என்னோட பையன் கிடையாது, சேந்தனமுதன் தான் என்னோட பையன். அதை கேட்டு மதுராந்தகன் வந்து சோழ நாட்டை விட்டே கிளம்பும் போது கரிய திருமாலை வந்து பார்ப்பான். அப்போ வந்து கரிய திருமால் என்ன சொல்வான் அப்படின்னா, அவங்களோட தந்தை யாரு, அவரோட பிறப்போட ரகசியத்தை பற்றி சொல்வான். அப்போ வந்து அவன் வந்து கரிய திருமால் வந்து இவங்கிட்ட மதுராந்தக தேவர்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் தங்கள் தந்தையின் ஊழியன் என்று கரிய திருமான் கூறியதும் மதுராந்தகன் முகம் தெளிவு பெற்றது. கரிய திருமான் சற்று அருகில் நகர்ந்து வந்து, ஐயா தங்கள் தந்தை என்று மெல்லிய குரலில் கூறினான். அதான் எல்லா இடத்துலையுமே வந்து மெல்லிய குரல் அப்படின்னு வந்து இருக்கும். இதை வச்சே வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவர் வந்து கரிய திருமால் வந்து கண்டிப்பாக நந்தினியோட தந்தை கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் வேற இருக்கும். இதுக்கு வந்து மதுராந்தக தேவர் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையாகவே நான் ராஜகுமாரன் தானா என்று கேட்டான். அப்போ கண்டிப்பாக வந்து அவங்க அப்பாவும் ஒரு ராஜா தான். அப்போ அவர் தான் வந்து பாண்டிய நாட்டு மன்னன் அப்படிங்கிறது இதுலேருந்து தெளிவாகவே தெரியுது. அப்போ நந்தினியோட அப்பா வந்து வீரபாண்டியன் தான் அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே தெரியுது. அப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வேணும், ஆழ்த்தை கரிகாலனை வந்து வெட்டும் போது நந்தினி வந்து இவனோட காதலன் என்னை விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்வான். அப்போ இதுலேருந்து நம்ம ஏன் வந்து அவங்க வந்து அப்படி ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நந்தினி வந்து வீரபாண்டியனை ஏன் அவங்களோட காதலனாக வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரவிதாசன் வந்து சொல்கிறாரு, பழுவூர் ராணியா அவள் பாண்டிமா தேவி என்று சொல், வீரபாண்டியன் இறப்பதற்கு 2 நாளைக்கு முன்னால் அவளை தன் பட்ட மகிழ்ச்சி ஆக்கி கொண்டதை மறந்து விட்டாயா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். அப்போ வீரபாண்டியன் இறந்து போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து நந்தினியவே வந்து பார்த்துருக்காரு. இந்த ஆபத்துதவிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நந்தினியோட குடிசையில் வீரபாண்டியனை கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ வந்து நந்தினியோட முகத்தை பார்த்த வீரபாண்டியன் மந்தாகினின்னு நினச்சி, நீ என்னோட காதலி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதை பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளும் வந்து கேட்குறாங்க. அதனால் வந்து நந்தினிக்கு வந்து அவங்களோட பிறப்பை பற்றி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்களும் அப்படி ஆமாம் சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா மந்தாகினியோட முகமும் நந்தினியோட முகமும் ஒரே மாதிரி இருக்கிறதா வந்து இந்த புக்கில் நம்ம வந்து படிச்சிருக்கோம். பாண்டிய மன்னனுக்கு அது நந்தினின்னு தெரியாமல் மந்தாகினின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. நந்தினியும் நான் யாரோட மகள் அப்படின்னு தெரிஞ்சிக்க விருப்பமாக இருந்தனால அவங்களும் வந்து எதுவுமே வந்து சொல்லாமல் இருக்காங்க. இதை வச்சு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் வந்து வீரபாண்டியன் வந்து காதலன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா வந்து வீரபாண்டியன் இறந்து போனதுக்கப்புறம் தான் வந்து கண்டிப்பாக வந்து நந்தினிக்கு வந்து அவங்களோட அப்பா யாருங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, தன்னோட பிறப்பை பற்றி ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிறத மாதிரி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வீரபாண்டியன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்களும் வந்து இவர் என்னோட காதலன், என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு, இவரை வெட்டாதீங்கன்னு சொல்லிட்டு நந்தினியும் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அப்புறம் வந்து இன்னொரு கன்ஃபியூஷனும் எல்லாருக்குமே வரும். இந்த கதையில் வந்து ஒரு பாண்டிய நாட்டு இளவரசன் சொல்லிட்டு ஒரு 4 வயசு குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கும் வந்து இந்த புக்கில் வந்து எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. நந்தினி வந்து ரவிதாசன் கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாரோ ஒரு சிறு சின்னஞ்சிறு குழந்தையை கூட்டி வந்து இவர்தான் பாண்டிய நாட்டு இளவரசன் என்றீர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாண்டிய மன்னர் இறந்து 3 நாட்கள் கழித்து யாரோ ஒரு சின்னஞ்சிறு குழந்தையை கூட்டி வந்து இவர்தான் பாண்டிய நாட்டு இளவரசன் என்றீர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அந்த குழந்தைக்கும் நந்தினிக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம பாண்டிய மன்னரா இருக்கட்டும், எந்த மன்னராக இருக்கட்டும், அவங்களுக்கு நிறைய ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, வேற ஒரு ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தையா அந்த சின்ன குழந்தையா இருந்திருக்கலாம். ஸோ நந்தினியோட குழந்தை அது கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லவே இல்லை. அவங்க வந்து இன்டெரக்டாக இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நமக்கே தெரியும் கண்டிப்பாக வந்து நந்தினியோட அப்பா வந்து வீரபாண்டியன்கிறது வந்து தெளிவாக
தெளிவாகவே இருக்குது, எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை. இந்த ஒரு இடத்துல தான் கன்ஃபியூஷன் இருக்கும், அவங்க என்னோட காதலன் அப்படின்னு வந்து சொல்கிற இடத்துல தான். அப்போ வந்து பாண்டிய மன்னனுக்கு வந்து அவங்க மந்தாகினின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி சொல்லியிருப்பாரு, இவங்க வந்து என்னோட பிறப்போட ரகசியத்தை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நந்தினி அப்படி போய் சொல்லியிருப்பாங்க. வீரபாண்டியன் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நந்தினிக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் தான் வந்து அவங்களோட தந்தைன்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தாலும் தந்தையை கொன்னவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் ஆதித்த கரிகாலனை அவங்கள வந்து படுகொலை செய்கிறாங்க. ஸோ இதான் வந்து நந்தினியோட தந்தைங்கிறது வந்து கிளியராகவே அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.